ஹாய் ஹலோ நண்பா வணக்கம் இந்த வழியில் நம்ம வந்து வெளிநாட்டில் நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு திரும்புறதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் நீங்கள் தமிழகம் திரும்ப வர்றதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பாங்க இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு வேளை கொரோனாவால் அங்கே பாதிக்கப்பட்டு இருந்தாலும் உங்களை இங்கே வந்த பிறகு தனிமைப்படுத்துறக்கு என்ன வசதிகள் உண்டா அதையும் வந்து இவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ இப்போ வந்து ஒருவேளை இந்த நியூஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து கேட்டிருந்தீங்கன்னா இதை அந்த வீடியோ போய் ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை தெரியாதவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்குவாங்க ஏன்னா நம்மளுடைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்காங்க படிக்க போனாங்க வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இப்போ டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கிறதா அந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் சிம்பிள் தான் இப்பயும் போல் ரிஜிஸ்டர் பண்ணுறாதான் அதை தான் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் ஸோ பார்த்து முடிச்ச பிறகு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கண்டிப்பாக அந்த பெல் லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து கிளிக் பண்ண மாட்டேங்க ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து வர வரமாட்டேங்குது ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா அகதிகள் மறுவாழ்வு மற்றும் தமிழகத்திற்கு வெளியே வாழும் தமிழர்கள் நல்லால் ஆணையரகம் அப்படின்றது தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு உள்ளது இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் ஹியர் இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த போர்ட்டலில் என்னென்ன டீட்டெயில் கொடுக்க வேண்டியிருந்தான்னு காமிக்க போகிறேன் நான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதில்ல நீங்கள் அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க பண்ணிக்கோங்க இந்த ரிஜிஸ்டர் ஹியரை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய பெயர் பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அடுத்து பாஸ்போர்ட்டில் இருக்கிற ஏதாச்சும் நேம் அடுத்து பாலினம் ஏஜ் இதெல்லாம் கொடுத்து பாஸ்போர்ட்டோட நம்பர் கொடுக்கணும் அதோடய எக்ஸ்பீட் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாகவே நீங்கள் கொடுத்துடலாம் எந்த மாவட்டம் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல தான் பரிசோதனை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இல்லையான்னு சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னால் கொரோனா வைரஸுக்கு ஒரு வேளை பரிசோதனை நடந்திருந்தனா நடந்திருந்தால் அதை இதை வந்து குறிப்பிடணும் சின்ன சின்ன எல்லாமே கேள்விகள் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது இன்கேஸ் உங்கள் கூட வேறு யாரும் மாறாங்கன்னா ஆட் மெம்பரில் கொடுத்து திரும்ப எத்தனை பேர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் இதை பண்ணிட்டு தடவை ப்ரிவியூ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு டீட்டெயில் கொடுத்த டீட்டெயில்ஸ் சரிதானான்னு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பதிவு செஞ்சுக்கோங்க ஓகே நம்பா இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு தெரியாட்டணும்னு தெரியாது கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க எங்கேயோ ஒருத்தருக்கு எப்போயாச்சும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி உங்கள் நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து லேட்டாக வந்திருக்கலாம் ஆல்ரெடி லைவ் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தேன் மேபி லேட்டாக வந்துன்னா சாரி அடுத்தது இனி வரக்கூடிய கண்டனி வந்து ஓரளவு சீக்கிரமாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன் இது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்